கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலின் தேரோட்டத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பக்தர்கள் மீது வீட்டின் பால்கனி இடிந்து விழுந்ததால் இரண்டு குழந்தை ஒரு திருநங்கை உட்பட 10 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ளது கூவாகம் கூத்தாண்டவர் திருக்கோவில். சித்திரை திருவிழாவை ஒட்டி கோவிலின் தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றது. கோவிலின் தேரோட்டத்தை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி வேடிக்கை பார்த்து வந்துள்ளனர். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த பூசாரி பிரபு என்பவரின் வீட்டின் முன் ஏராளமான பக்தர்கள் நின்று தேரோட்டத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக பிரபு வீட்டின் பால்கனி சுவர் ஒருபுறமாக இடிந்து கீழே விழுந்தது. இதனால் சுவற்றின் கீழ் இருந்த இரண்டு குழந்தைகள் மற்றும் ஒரு திருநங்கை உட்பட 10 மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். அங்கிருந்தவர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மக்கள் அதிகம் பேர் ஏறி பால்கனி மீது இருந்ததால் பாரம் தாங்காமல் பால்கனி சுவர் இடிந்து விழுந்ததாகவும் முன்பே போலீசார் எச்சரித்தும் கேட்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவமானது கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் தேரோட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து திருநாவலூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனா்.